தினகரன் நேயர்களுக்கும் தினகரன் பார்வையாளர்களுக்கும் என் வணக்கம். நானும் தினகரன் நேயர் தான், நானும் தினகரன் வாசகர் தான். நீண்ட நாட்களாக உங்கள் நடிகர் இயக்குனர் மாரிமுத்து, இப்போ வந்து ஆதி குணசேகரன். என்னோடய பேர் ஒரிஜினல் பேர் மறைஞ்சு 55 வருஷங்களாக என் கூட வந்த ஒரு பேர் மாரிமுத்துங்கிற பேர், அந்த பேர் மறைஞ்சு இப்போ ஆதி குணசேகரனுங்கிற பேர் எனக்கு வந்து சூட்டப்பட்டிருக்கு. காரணம், எதிர்நீச்சல் சீரியலோட வீச்சு, அதோட வெற்றி எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து பேரே மாறி இருக்குன்னு சொல்லலாம். சின்னத்திரைங்கிறது வந்து எனக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது சினிமாவில். 35 வருடங்கள் ஆகுது நான் சினிமா துறைக்கு வந்து. உதவி இயக்குனராக, துணை இயக்குனராக, இணை இயக்குனராக, இயக்குனராக நான் கடந்து வந்த பாதை வந்து ஒரு நீண்ட பயணம். அதில் வந்து சின்னத்திரைங்கிறது என்னோடய இப்போ நிகழ்கால ட்ராவல். இது என்னோடய முதல் சீரியல் எதிர்நீச்சலுங்கிறது. முதல் சீரியலில் வந்து இவ்வளவு பெரிய கதாபாத்திரம், இவ்வளவு பெரிய ரோல் யாருக்கும் பெருசாக கிடைக்காது, வாய்க்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். எதிர்நீச்சல் தொடரில் நடிக்கலாம் அப்படின்ட்டு நடிக்கிறதுக்காக திருச்செல்வம் சார் ஆஃபீஸ்லேருந்து என்னை முத முதல் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே ஒரு யோசனையில் தான் போனேன், சரி சும்மா போய் பார்த்துட்டு வருவோமே என்ன ஆகிடும், இப்போ என்ன பேசிட்டு வருவோம்ட்டு போனேன். போனப்போ என்னை உட்கார வச்சு, நான் அதுக்கு முன்னாடி எனக்கும் திருச்செல்வம் சாருக்கும் பழக்கமே இல்லை, நாங்கள் சேர்ந்து வேலை பார்த்ததும் இல்லை, வேறு எங்கேயும் நாங்கள் ஒன்றாவும் இருந்தது இல்லை. அதான் ஃபஸ்ட்டு மீட்டிங்கே, அப்போ தான் நேரில் பார்க்குறேன். அவர் பேர் எனக்கு அறிமுகம், என் பேர் அவருக்கு அறிமுகம். அப்போ உட்கார வச்சு எனக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் இந்த படத்தோட கதையை சொன்னார். இந்த தொடரோட கதையை, எதிர்நீச்சல் தொடரோட கதையை சொன்னார். 3 மணி நேரம் அவர் கதை சொல்லவே இல்லை, கதைன்னு தப்பாக சொல்லிட்டேன், கதை சொல்லவே இல்லை, இந்த கதாபாத்திரத்தை சொன்னார். ஆதி குணசேகரனுங்கிற கதாபாத்திரத்தை தான் சொன்னார். அந்த 3 மணி நேரமும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, இதை எப்படா நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு அரை மனசோடு போனேன், முழு மனசோடு திரும்பி வந்தேன் வீட்டுக்கு வரும்போது. ஸோ இதை நம்ம தவற விட்டுறக்கூடாது, இவ்வளோ பெரிய ஒரு கதாபாத்திரத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வசதியான ஒரு கதை, என் மொழிக்கு வசதியான ஒரு கதை, மதுரையில் நடக்கிற ஒரு கதை. நான் மதுரை மாவட்டத்துக்காரன், தேனி மாவட்டத்துக்காரன். ஸோ இந்த கதாபாத்திரம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு என்ஜின் மாதிரி, அந்த கதைக்கு வந்து ஒரு பெரிய என்ஜின் மாதிரி இந்த கேரக்டர் இருக்குது. இதுதான் இயக்குது அந்த கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த தொடரில் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் எதிர்பார்க்காத ஒரு உயரம், எதிர்பார்க்காத ஒரு ரீச், உலகளாவிய அளவில் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து பெருசாக என்னை வந்து கொண்டாடுறாங்க. சமீப காலமாக ஒரு மாதமாக வந்து என்னோடய மீம்ஸ் தான் எல்லா இடங்களையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தொடரில் நான் பேசுகிறேன், அந்த ஏமா ஏய், ஏமா ஏய் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தேசிய கீதம் மாதிரி உலகம் முழுக்க பரவிருச்சு, பரவி பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அப்புறம் நான் பேசுகிற சின்ன சின்ன டயலாக்குகளும் இந்தளவுக்கு மீம்ஸ் ஆகும், இந்தளவுக்கு ஒரு ட்ரெண்டி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் முழு ஈடுபாட்டோடு இந்த தொடரில் நடிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்காக இருக்குது இந்த தொடரில் நடிக்கிறது. இன்றைக்கி வந்து 360 எபிசோடை தாண்டி போயிட்டுருக்கு. 360 எபிசோடுங்கிறது நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே, தொடர் ஆரம்பித்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ எதிர்நீச்சல் வந்து எனக்கு ஒரு புது உயரத்தையும், புது அனுபவத்தையும், புதிய சந்தோஷத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நீண்ட ஒரு பயணம் இருக்குது. இப்போ தான் நாங்கள் 360 தாண்டுறோம். இது வந்து இன்னும் எவ்வளோ போக போகுதுங்கிறது தெரியல, அது வந்து டைரக்டருக்கும் சேனலுக்கு தான் தெரியும். ரொம்ப நல்லா மக்கள் மத்தியில் வெகு சிறப்பாகவும் வெறும் பாராட்டுக்குரிய ஒரு தொடராகவும் இது வந்து இன்றைக்கி ஒளிபரப்பாகிட்டுருக்கு. இன்றைக்கி கூட நான் இந்த இப்போ கூட சீரியல் ஷூட்டிங்கில் தான் இருக்கேன், அங்கேருந்து தான் நான் உங்களோட இப்போ பேசிகிட்ருக்கேன். தொடர்ந்து பாருங்கள் எதிர்நீச்சல் தொடரை வந்து. இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறீங்க, உலகளாவிய உலக தமிழ் மக்கள் அத்தனை பேரும் பெரிய லெவலில் கொண்டாடுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னோடய நன்றிகள், எங்களோட நன்றிகள், எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும், எதிர்நீச்சல் குடும்பத்தின் சார்பாகவும், எங்கள் இயக்குனர் சார்பாகவும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்தளவுக்கு அதை கொண்டாடுறீங்க அப்படிங்கிறது வந்து. ஸோ இன்றைக்கி வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இன்னமும் கதை இப்போ தான் கதைக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் நாங்கள், அப்படி தான் சொல்லணும். இதுவரைக்கும் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற வேலை நடந்துச்சு, எல்லாம் ஒன்று சேர்த்து இப்போ தான் ஒரு பாதைக்குள்ளே வந்திருக்கு கதை. இதுக்கப்புறம் தான் அந்த கதை வந்து பெரிய உச்சத்தை தொடப்போகுது, மிகப்பெரிய திருப்பங்கள், ரொம்ப சுவாரஸ்யமான டென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இந்த இதுக்கப்புறம் தான் இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. உங்களோட ஆதரவு இந்த எதிர்நீச்சல் சீரியலுக்கு எங்களுக்கு மேலும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அது மட்டும் தான் நாங்கள் சொல்ல முடியும். உங்களோட பாராட்டுகளையும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற வரவேற்பையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நாங்களும் எனர்ஜெட்டிக்காக ஓட முடியும். ஜென்ரலாக வந்து இன்றைக்கி எல்லோரும் கேட்குற கேள்வி, எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, வழக்கமாக சின்னத்திரை தொடர் அப்படின்னாலே அது வந்து நெடுந்தொடர்னாலே அதில் வந்து பெண் கதாபாத்திரம் தான் பெரும்பாலும் வில்லியாக இருக்கும். வில்லி மீன்ஸ் நெகட்டிவ் ஷேட்டில் அவங்க தான் கதைக்கான பிரச்சனையாக இருப்பாங்க. நம்ம கடந்து வந்த இதில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் அப்படி தான் இருந்திருக்கு, நிறையா சீரியல் அப்படி தான் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச முதல் தடவை எதிர்நீச்சலில் தான் ஒரு ஆண் கதாபாத்திரம், அதாவது என்னோடய ஆதி குணசேகரங்கிற கதாபாத்திரம், நெகட்டிவ் ஷேட்லேருந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. அது இந்தளவுக்கு இவ்வளோ பெரிய ரீச் ஆனது வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது.
பெண் கதாபாத்திரமும் பெண் வில்லித்தனம்தான் அந்த குடும்ப கதைகளுக்கு, கிச்சன் கதைகளுக்கு, சமையலறை கதைகளுக்கு பயன்படும். பட் ஆண் கதாபாத்திரம் வந்து எப்படி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம்தான். நான் வந்து இது வந்து அதனால தான் இந்த சீரியலை நான் வந்து பண்ண ஒத்துக்கிட்டேன். அதாவது என்னோடய கதாபாத்திரம் வந்து நெகட்டிவ் ஷேடில் வந்து ப்ளே ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ஆண் இது பாசிட்டிவ் கேரக்டரை விட நெகட்டிவ் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக எல்லாருமே அதான் விரும்புவாங்க. ஏன்னா அதில் தான் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும், நிறையா ஸ்கோப் இருக்குது. அது போகவே வந்து எனக்கு பர்டிகுலராக வந்து என்னோடய லாங்குவேஜ் அது வந்து ஒரு பெரிய வசதியாக இருக்குது. அந்த மொழி அதை பேசினாலே வந்து எனக்கு வந்து பெரிய எனர்ஜி வரும். மதுரை ஸ்லாங் பேசினாலே அவ்வளோ பெரிய எனர்ஜி வரும். அந்த ஸ்லாங் வந்து எனக்கு வந்து ரைட்டும் லெஃப்ட்டுமாக எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதான் அந்த கதாபாத்திரம் ஒரு ஆணாக இருந்து ஆண் கதாபாத்திரம் ஆதி குணசேகரங்கிற பாத்திரம் இந்த கதைக்கு ஒரு பிரச்சனையாகவும் பெண்களுக்கு ஒரு தலைவலியாகவும் இந்த வீட்டு குடும்ப பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாகவும் இருக்கிறது வந்து புதுசாக இருந்துச்சு. அதனால தான் நடிக்க ஒத்துக்கிட்டேன். அதனால தான் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் இது என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம 360 எபிசோட தாண்டிருக்கோம், அவ்வளோதான். இந்த ஆதி குணசேகரன் அடுத்து என்ன ஆக போவான், என்ன ஆவான், திருந்துவானா, திருந்த மாட்டானா, திருந்தாமே இப்படி தான் இப்படி தான் இருப்பானா அப்படிங்கிறது இது இதில் இது இதோட உச்சம் அடைவானா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. டைரக்டருக்கும் எழுத்தாளருக்கும் தான் தெரியும். ஆதி குணசேகரன் எதிர்நீச்சல் தொடரில் அப்படி இருக்கார், அவர் வீட்டில் எப்படி இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நிறைய பேர் நேரில் பார்க்குறப்ப கேட்பாங்க நீங்கள் வீட்டில் எப்படின்னு. நான் குடும்பத்தோட ஃபேமிலியோட ஏதோ ஒரு கல்யாணம் காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இல்லை சினிமாவுக்கு போகும்போதோ ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போதோ எல்லோரும் அப்படி கேட்பாங்க. என் ஒய்ஃப்கிட்ட கேட்பாங்க, இவர் எப்படி மேடம் உண்மையிலேயே வீட்லேயும் இப்படி தான் கொடூரமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே எப்படி வீட்டில் வந்து நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல அப்பா குழந்தைகளுக்கு, என் மனைவிக்கு நல்ல கணவன். என்னென்னா ஒரே ஒரு பிரச்சனை, எனக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு கேரக்டர் வந்து இதுலேயும் பிரதிபலிக்குது சீரியல்லையும். என்னென்னா என்னோடய பெர்ஃபெக்ஷன், நான் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்ப்பேன். பை நேச்சராகவே நான் அப்படி தான். நான் சின்ன பையலாக இருக்கும்போதே, ஸ்கூல் பாயாக இருக்கும்போதுந்தே நான் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு நேச்சர் நேர்த்தியாக இருக்கணும்னு பார்ப்பேன். என்னோடய புக்ஸை வந்து அவ்வளோ அழகாக அடிக்க வச்சுருப்பேன். என்னோடய நோட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். அட்டை வந்து அந்த ஸ்கூல் ஜூன் மாதம் போடுற அட்டை வந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் பிரியாமல் அப்படியே வச்சுருப்பேன். பென்சிலை வந்து அழகாக சீவி வச்சுருப்பேன் ஜாமெண்ட்ரி பாக்ஸில். அப்படி நான் சின்ன பையலாக இருக்கும்போதுலேருந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணுவேன். அந்த பர்ஃபெக்ஷன் இன்னமும் என்கிட்ட இருக்குது. அந்த ஒரு குணம் இந்த ஆதி குணசேகரன் மேலே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அவன் அப்படி தான் எல்லாத்தையும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், பார்த்தா நொச நொச நொசன்னு பேசிகிட்டே இருப்பான் அப்படிங்கிறது ஆதி குணசேகரன் கேரக்டர். நான் வீட்டில் டோட்டலாக என்டையர்லி வேறங்க. நான் ஆதி குணசேகரனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ரொம்ப லவ்லி ஃபாதர், ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகமாக உள்ளவன். காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன், யார் இருந்தாலும் அவங்கள சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். இப்போ பர்டிகுலராக வடிவேலோட தீவிர ரசிகன் நான். என்னோடய கண்ணும் கண்ணும் நான் டைரக்ட் பண்ண முதல் படம் கண்ணும் கண்ணும். அந்த படத்தில் வடிவேல் காமெடியெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது எல்லாமே வந்து நான் சுயமாக எழுதி வடிவேலை நடிக்க வச்ச ஒரு காமெடிகள். அந்த கிணற காணங்கிற காமெடி, அப்புறம் தண்ணிக்குள்ளே வந்து வருவான், அண்ணன் என்னை பிடிக்க போலீஸ் வராங்க அடிச்சு கூட கேட்பாங்க சொல்லாதீங்கிற காமெடி, ஹோட்டலில் பரிசு அடிக்கிற காமெடி, டிவிஎஸ் 50 மைலேஜ் காமெடி, எல்லா காமெடிகளுமே வந்து நானாக ஓனாக எழுதினது. அதுபோக நான் ஒர்க் பண்ண படங்களில் வர்ற பாஞ்சாலங்குறிச்சியில் வர எல்லா காமெடியும் நான் தான் எழுதினேன். அந்த படத்தோட காமெடிகள், வடிவேல் காமெடிகள், வடிவேல் காமெடி எனக்கு ரொம்ப நல்லா வரும். ஸோ அது மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா உள்ளவன். நான் காலேஜில் படிக்கும்போதே, ஹாஸ்டலில் இருக்கும்போதே, நான் என் மெஸ்ஸில் இருக்கும்போது, மெஸ்ஸில் சாப்பிட்டு இருக்கும்போது எல்லோரும் சிரிக்க வச்சுட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒரு ஆள் நான். நான் நகைச்சுவை உணர்வு உள்ள ஒருத்தன், ரொம்ப இறுகி போன ஆளே கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். பயங்கிறது என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. எதுக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். சென்னை வந்த நாள்லேருந்து, அதுக்கு முன்னாடி இருந்து, ஊரில் இருக்கும்போது இருந்தே அப்படி தான். பயங்கிறது எனக்கு அகராதியிலே கிடையாது, அது ஒன்று. அதுக்கப்புறம் போல்டாக எதையாவது செய்வேன். நான் எதுக்குமே யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இப்படி ஆனால் அப்படி ஆயிருமோ, அப்படி ஆனால் இப்படி ஆயிருமோ, எது வேணாலும் ஆகட்டும் என்ன ஆகிடும் அப்படின்ட்டு போல்டாக இறங்கி ஒரு வேலை செய்வேன். அந்த மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு ஆள் நான் வச்சுக்கோங்களேன். அதான் மற்றபடி லவ்லி ஃபெலோ. நான் வந்து பெண்களை ரொம்ப மதிக்கிறவன், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கங்க. பெண்களை வந்து இப்படி படுத்துகிறானே இவன் வந்து எப்படி அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. பெண்கள் ரொம்ப பெருசாக மதிக்கிறவன். ஏன்னா என்னை பெற்ற தாயும் ஒரு பெண்ணு தான், எனக்கு மனைவியாக இருக்கிற என் மனைவியும் ஒரு பெண்ணு தான், என் கூட பிறந்த சகோதரிகள் 4 அக்காமார்கள் இருக்காங்க, அவங்க 4 பேரும் பெண்கள் தான். ஸோ பெண்கள் சூழாத உலகம், பெண்கள் இல்லாமல் ஒரு ஆண் இல்லை அது உலகத்தில், அது ரொம்ப முக்கியம். ஸோ பெண்களை ரொம்ப மதிக்கிறவன். பெண்களோட கடுமையான உழைப்பும் அவங்களோட அனுசரணையினாலையும் தான் இந்த பூமி இன்றைக்கி வரைக்கும் அமைதியாக சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறவன். ஸோ பெண்களை தெய்வமாக மதிக்கிறவன் ஆதி குணசேகரன், சாரி மாரிமுத்து. பெண்களை வந்து ரொம்ப ஈஸியாக நினைக்கிறவன் ஆதி குணசேகரன். இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்னொரு பாயிண்ட்டு, இந்த 2K கிட்ஸ் வேர்சஸ் ஆதி குணசேகரன், அதாவது மாரிமுத்து அப்படின்னு ஒரு விஷயம் சமீப காலமாக சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாகி போயிட்டுருக்கு. 2K கிட்ஸ் மேலே எனக்கு ஒரு கோபம் இருக்குது, 2K கிட்ஸ்னாலே மாரிமுத்துக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு பார்வை இருக்குது. சத்தியமாக அது உண்மை இல்லை.
டூ கே கிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் எதிர்கால தூண்கள், இந்த நாட்டோட வாலிபர்கள், இந்த நாட்டை வந்து அடுத்து வளமாக்க போகிறவங்க அவங்க தான், அவங்க கையில் தான் எதிர்கால இந்தியா இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன். ஏன்னா என் வீட்டில் ரெண்டு டூ கே கிட்ஸ் இருக்காங்க, என் பையனும் டூ கே கிட், என் பையன் டூ கே கிட்ஸ்லாம் 90 கிட்டு, என் பொண்ணு வந்து டூ கே கிட்ஸ், 2001 தான் என் பொண்ணு பிறந்தா. ஸோ என் வீட்லேயும் டூ கே கிட்ஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு கோபம் அவங்க மேலே இருக்குது, என்னென்னா இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் பாய்ஸ் ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லாமல், ஒரு நீட்னஸ் இல்லாமல், ஒரு எதிர்கால கனவுகளும் திட்டங்களும் இல்லாமல் ஏதோ ஒரு 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 பத்தா ஒரு மேம்போக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கோபம் எனக்குள்ளே இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றிக்கிறணும், அதான் என்னோடய ரிக்வஸ்ட். அதை அன்பாக கேட்குறேன் நான், சீரியஸாக இருங்க வாழ்க்கையில். எதிர்கால திட்டம்னு ஒன்று எல்லாருக்கும் இருக்கணும், நான் வாழ்க்கையில் இது அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு ஒரு லட்சியம் இருக்கணும், அதை நோக்கிய பயணமாக இருக்கணும் உங்களோட பயணம். படிப்பு ரொம்ப முக்கியம், உங்களோட தோற்றம் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் மாடர்ன் பாய்ஸாக இருந்தாலும் நல்ல ஹேர் கட்டு, நல்ல முடி வெட்டுங்க, அழகாக கைகால் நகங்கள் கைகள் எல்லாமே நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. அந்த நீட்னஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கீங்க அப்படின்னு உங்கள் மேலே எனக்கு ஒரு கோபம் இருக்குது. சினிமா மட்டுமே வாழ்க்கையில், அதை தாண்டி நிறையா இருக்குது, அப்பா அம்மா, குடும்பம், அப்புறம் பொதுவெளி வாழ்க்கையை படிக்கிறது, பெரியவங்களோட ஃபாலோ பண்ணி போய், சாதனையாளர்களை ஃபாலோ பண்ணி போய் அவங்க எப்படி சாதிச்சாங்க அதை மாதிரி நானும் சாதிக்கணும் அப்படின்னு அவங்கள அவங்கள பின்தொடர்ந்து போகிற அந்த பயணம், இது எல்லாமே உங்களுக்குள்ளே வேணும். இதையெல்லாம் தாண்டி என்னை வந்து இன்றைக்கி பிரபலப்படுத்த, நான் எந்த டூ கே கிட்ஸை வந்து நான் நிறைய விமர்சனம் பண்ணுறனோ அதே டூ கே கிட்ஸ் தான் என்னை வந்து இன்றைக்கி பிரபலப்படுத்திருக்காங்க. அவங்க தான் சோசியல் மீடியாவில் வந்து என்னோடய தீம் டயலாகு எதிர்நீச்சல்ல ஏமா ஏய் அப்படிங்கிற டயலாகை வந்து பிரபலப்படுத்துனது அவங்க தான். அதை போட்டு மீம்ஸுங்கிற பேரில் ஏமா ஏய் ஏமா ஏய்னு எல்லாம் போட்டு, உமன்ஸ் டே எல்லாக்கெல்லாம் போட்டு ஏமா ஏய் உமன்ஸ் டேமா ஹேப்பி உமன்ஸ் டேமான்லாம் போட்டு ரொம்ப அந்த டயலாக்கை பிரபலப்படுத்தி, அதன் மூலமாக நம்ம சீரியல் டைட்டிலை பிரபலப்படுத்தி என்னையும் பிரபலப்படுத்தி விட்டாங்க. அது எல்லாமே டூ கே கிட்ஸோட வேலை தான், ஏன்னா அவங்க தான் சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அதுக்காக டூ கே கிட்ஸ் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் சீரியஸாக லைஃப் மேலே கொஞ்சம் கொஞ்சம் அக்கறையோட கொஞ்சம் கரிசனத்தோடு இருங்க அப்படின்னு என்னோடய வேண்டுகோளை வைக்கிறேன். ஸோ டூ கே கிட்ஸ் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாதுப்பா, ப்ளீஸ். அந்த ஏமா ஏங்கிறது வந்து என்னென்னா, எனக்குள்ள இருந்த என்னோடய மொழி அது வந்து என்னென்னா, எங்கள் அப்பா எங்கள் ஐயா என்னோட தகப்பனார் அவர் இன்றைக்கி இல்லை, அவர் வந்து ஊரில் எங்கள் தோட்டத்தில் வேலை செய்யும்போது தோட்டத்தில் வேலை செய்கிற பெண்கள் அப்படி தான் கூடுவார் அவர். ஏம்மா ஏய் களை எடுக்கிறவங்களாம் இந்த பக்கம் வாங்கம்மா, அங்கேயும் நின்றுருக்கியே வாங்கம்மா அப்படிம்பாரு. அது வந்து எனக்குள்ளே இறங்கியிருக்கு. நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு தோட்டத்தில் வேலையும் செய்வேன். அப்போ எங்கள் ஐயாவோட அந்த சொல்லு தான் அந்த ஏமா ஏங்கிறது. நான் வந்து டயலாக் கொடுத்து டைரக்டர் எதிரீச்சலில் நடிக்க வைக்கும்போது நான் இதை சொல்லணும் அப்படின்னு பிளான்லாம் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுங்க நாலு பேரும் நம்ம கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படிங்கும்போது ஏமா ஏய் அப்படின்னு வந்துருச்சு எனக்கு. அது அப்படியே ஒவ்வொரு சீன்லையும் என்ன ஏரியாமலே வந்துடும், அது அந்த கணைப்பேன் அப்படிமே அடிக்கடி, அது அந்த ஏமாயை இன்னும் சின்ன சில வார்த்தைகள்லாம் இருக்குது. இது எல்லாமே அனிச்சை செயலாக வர்றது தான், அந்த செகண்டில் அந்த வார்த்தைகளை பேசும்போது அந்த வசனங்களை பேசும்போது எனக்குள்ளே வர்றது தான். அதை நான் பிளான் பண்ணலாம் பேசுறதில்ல. அந்த ஏமாயை பிரபலப்படுத்திய டூ கே கிட்ஸே உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அப்பத்தா பட்டம்மாள் எம்ஏ பாமி ஞானம் பேசுகிறேன். எதிர்நீச்சல் ஜேர்னி வந்து ஆரம்பித்தது வந்து ஒரு வித்தியாசம்தான். எப்படின்னா, நான் இந்த சீரியல் மீடியாவை விட்டு இந்த நடிப்பு தொழிலை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுத்து. ஒரு பிரேக் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் எடுத்துட்டேன்னா திரும்பி வரணும்னு அர்த்தம். பட் நான் வந்து திரும்பி வர ஐடியாவே இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைன் மார்னிங் டைரக்டர் திருச்செல்வமும் அவரோட அஜய், இந்த கோலங்களில் ஆதிங்கிற கேரக்டரில் நடித்தவர் அஜய், அவங்க ரெண்டு பேருமா ஒரு இடத்துல உட்காந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு இது பண்ண போகிறோம், சீரியல் பண்ண போகிறோம், அதில் நீங்கள் பாட்டி கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் நடிக்கிறதே விட்டாச்சு இப்போ வேண்டாமே அப்படின்னு. இல்லை ஆண்டி, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் பண்ணினா தான் அந்த கேரக்டர் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அப்போ கூட அவங்கக்கிட்ட பிடி கொடுத்து ஒன்றும் பெருசாக சொல்லலை. ஆனால் கேட்பாங்க, கொஞ்ச நாள் கழித்து நம்ம இப்படி மாட்டேன் அப்படின்லாம் சொன்னால் விட்டுருவாங்க அப்படின்லாம் நினச்சேன். கிட்டத்தட்ட 8 மாதம் என்னை தொடர்ந்து எங்கள் திருப்பி திருப்பி கால் பண்ணி, இல்லை நீங்கள் பண்ணணும் நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் எங்கள் என்டையர் டீம் கோலங்கள் டீமெல்லாம் அதில் இருக்காங்க அப்படின்லாம் சொன்னோடனே சின்னதாக, சரி எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம நோ சொல்ல வேண்டாமே அப்படின்ட்டு தான் அதுக்குள்ளே நான் நுழைஞ்சு அப்போ டைரக்டர் சொன்னார், இது வந்து ஒரு படித்த பாட்டி, ஆனால் கொஞ்ச நாளைக்கு அவங்க பேசவே மாட்டாங்க, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு நாள் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் சரி, எனக்கும் அது ரொம்ப வசதியாக இருந்தது. ஏன்னா பேச வேண்டேன்னா சும்மா அப்பப்போ ஒரு ஷார்ட்டு வரும், ஏதோ ஒரு டைமில் போயிட்டு நம்ம திரும்பி வந்துடலாம் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணித்து. அது ரொம்ப நல்லா வேற இருந்தது பேசாமல் இருந்தபோது. பட் அந்த பேசாமல் இருக்கிற போது அந்த 1 வருஷ காலம் அந்த வீட்டில் நடக்கிற சண்டை பூசல் இந்த கலவரத்தை எல்லாத்தையும் பார்த்து, இந்த பாட்டி ஏன் இப்படி உம்முன்னு பேசாமே இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கியூரியாசிட்டியை கிளப்பி விட்டுடுத்து. அப்போ எல்லோரும் என்கிட்ட கேட்டாங்க, ஐயோ நீங்கள் ஒரு பாட்டியாக இருக்கீங்க, எல்லோரும் அப்பத்தான் அப்பத்தாங்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு பேச தெரியாதா, ஊமையாக இருந்தால் எழுதி காட்டலாமே, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மௌனமாக போகிறதோட பின்னணி என்ன, என்ன ரீசன்,
ஏதாவது சொல்லக்கூடாதா, நீங்கள் ஏதாவது சொல்லி அந்த ஜனனிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாதா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. எழுதி காட்டலக்கூடாதா அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு மாதிரி அந்த எதிர்நீச்சல் சீரியல் ரீச் ஆகி ஒவ்வொரு மனசுலேயும் ஒவ்வொருத்தர் மனசுலேயும் அது வந்து ஆழ பதிஞ்சிருக்கு. ஏன்னா வீட்டில் இருக்கிற நடக்கிற அந்த சம்பவங்கள், அந்த பெண்களுக்கு இப்படி ஒரு கொடுமத்தனமாக நடக்கிறது, அட்லீஸ்ட் ஒத்துமை எல்லாருமே ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற போது ஒரு அப்பத்தாங்கிற ஒரு கேரக்டர் வந்து போகிற கேரக்டராவது ஏதாவது துணையாக இருக்குமா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க போல இருக்குது. அதான் எல்லோரும் என்னை கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒன்டே நான் பேச ஆரம்பித்தோடனே அது இவ்வளோ தூரம் அது பேசப்படும்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பெருசாக போயிடுது இந்த அப்பத்தா அப்பத்தான்னு. இப்போ அப்பத்தா இல்லாமல் சீரியலே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அது பெருசாக போயிடுது. அது மாத்திரம் இல்லை, அந்த குணசேகரன் கேரக்டருக்கு ஒரு சவாலாக வந்த கேரக்டர் தான் அந்த பட்டம்மாள் எம்ஏ. அழகாக கொண்டு வந்து அவருக்கு எதிர்த்த மாதிரி கொண்டு நிறுத்தினாங்க. ஏன்னா அவர் வந்து யாருக்குமே அடங்காதவர், அடங்காதவரை ஒரு 40% காட்டி அடக்கி வச்சவங்க அப்பத்தா கேரக்டர். அந்த கேரக்டரை உருவாக்கி அது அழகாக ஒரு வருஷம் அப்சர்வ் பண்ண வச்சு ஒரு நாள் பேச வச்சு அது உலகத்தெல்லாம் பேச வச்சு அந்த ஒரு கைவண்ணம் நம்ம டைரக்டரோட எழுத்துக்கு தான். அந்த எழுத்து அப்பேற்பட்ட எழுத்தாக அமைஞ்சுது அப்படிங்கிறது நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். அதனால் அந்த கேரக்டர் மேலே அப்படி ஒரு தீராத எல்லாருக்கும் ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்குது. நடுவில் கொஞ்ச நாள் நான் எனக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் டேட்டு கொடுக்க முடியாமல் இருந்தபோது கூட அப்போ எல்லாருமே கேட்டாங்க, ஏன் வரலா, ஏன் வரல அப்பத்தா, அப்பத்தா இல்லைனா நாங்கள் சீரியல் பார்க்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு அது பேசப்பட்ட ஒரு கேரக்டர். இத்தனை வருஷம் ஒரு கேப்புக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு புகழோட உச்சிக்கு கொண்டு போய் என்னை நிறுத்தியிருக்கு அப்படின்லாம் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து சன் டிவிக்கு டைரக்டர் திருச்செல்வத்துக்கு எல்லாருக்கும் தான் நான் தேங்க் பண்ணணும்.